அனைவருக்கும் வணக்கம். ஒன்பதாம் வகுப்பு மாணவி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடியில் இடித்து வந்து இறந்துருக்காங்க. இது நம்ம ஒரு அவேர்னஸ் நியூஸ் தான். என்னென்னா இப்போ வந்து நம்ம என்னதான் வெயில் காலம் இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இடியுடன் கூடிய மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ சின்ன பசங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்யும் போது இடி அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வெளியே விடாதீங்க. அவங்களுக்கு என்னென்னே தெரியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தான் வந்து சொல்லணும், இந்த மாதிரிலாம் வெளியே போனோம் அப்படின்னா வந்து அந்த இடி தாக்கி நம்ம மேலே வந்து நம்ம வந்து உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த மிகப்பெரிய இடி மின்னல் அடிக்கும் போது வந்து வெளியே அலோவ் பண்ணாதீங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் நீங்களே போய் கூட்டு வந்து சீக்கிரம் கூட்டு வந்துங்க. இடிலாம் அடிக்கிற மாதிரி இருந்தால் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நின்று சேஃபாக இருந்து கூட்டுவாங்க. பட் ஒன்பதாம் வகுப்பு மாணவி உயிரிழந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம குழந்தைங்களை நம்ம தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் என்ன தான் வெயில் தரமாக அடித்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து நல்லா மழை பெய்யுது, இடியும் இடிக்குது. ஸோ கவனமாக இருங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மழை பெய்யும் போது இடி அடிக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஃபோன் வந்து அதிகமாக பேச அலோவ் பண்ணாதீங்க. எப்போ வேணால் அது வெடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வெளியெலாம் போய் நின்று பேசுகிறாங்க அப்படின்னா டவர் வழியாக நமக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆக, அது சயின்ஸ் பிரகாரம் நடக்குதோ நடக்கலையோ நமக்கு நம்ம உயிர் முக்கியம். இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து என்ன தியரிலாம் இருக்கிறதுனா காரணத்தினால மழையில் எங்கேயும் வெளியே அனுப்பாதீங்க. பெரியவங்க நீங்களே வந்து ஏதாச்சும் தேவைன்னா மட்டும் போயிட்டு வாங்கிட்டு பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இடியெல்லாம் அடித்து இறக்குறது வந்து பார்த்திங்கன்னா மிக கொடூரமான இறப்பாக இருக்கும். ஸோ அந்த வழியை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட வேணாம். நன்றி, வணக்கம்.